ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ எல்லாத்தை பற்றி பேச போகிறோம். கேட்டிங்கன்னா காப்பே ரணசிங்கம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் ஒன்று எல்லாருக்குமே கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ப்ளூ சட்டை அவர்களோட ரிவ்யூ வந்துட்டு பார்க்குறவராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு தடவை படத்தை போய் பார்த்துட்டு வந்து அந்த ரிவ்யூ பாருங்கள். ஸோ ஏன் சொல்லி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு போய் படம் பார்த்தீங்கன்னா இல்லைங்களேன், அவர் ரிவ்யூ பண்ணது அவங்க மனசுக்குள்ளேயே ஓடும். ஆமாம் அப்படி எடுத்துருக்கலாமா, ஆமாம் இப்படி எடுத்துக்கலாம், ஆமாம் படம் போரு, ஆமாம் படம் நல்ல வேலையிலேருந்து ஓடும். நீங்கள் அதே படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அதே இன்ட்ரெஸ்டோடையே வந்து அந்த ரிவ்யூவை பாருங்களேன், கமெண்ட்டில் போய் கிளி கிளி நீங்களே கிளிக்குன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு தோணுச்சு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே படம் வந்துட்டு இப்போ தான் பார்த்தேன். நீங்கள் 199 ரூபா அதாவது 200 ரூபா கொடுத்து பார்க்குறதுக்கு வருத்தம்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதாக தான் போகுது, டல்லாக தான் போகுது. ஸோ அதுக்கப்புறமேல தான் வருது படம். நம்ம இப்போது அரசியலை போட்டு ரொம்ப தாளிச்சு எடுத்துருக்காருன்னு சொன்னோம். இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகாமல் கண்டிப்பாக தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா வச்சு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ப்ரொமோஷன் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிற படத்துக்கு. ஸோ டேரக்டர் அதை மிஸ் பண்ணிட்டாரு, அண்ட் ப்ரொடியூசரும் அதை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னோம். ஸோ ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம விஜய் சார் படத்து அளவுக்கு இதுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கிறது சந்தேகமே இல்லை. ஸோ ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு அரசியலை போட்டு கிழிச்சிருக்காங்க படத்தில். கண்டிப்பாக டேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் தான் சொல்லணும் இந்த ஒரு படத்தை எடுத்ததுக்கு. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது நடந்துருக்க அரசியலையும் கொஞ்சம் பேசியிருக்காங்க, பட் கொஞ்சம் மறைவாக பேசியிருக்காங்க தப்பிச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட ஆக்டிங்கை சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் நடித்ததுக்கே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணும். அண்டு நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போது ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களும் இந்த படத்தில் நடித்தது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பாராட்டு நம்ம சேனல் மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்டு சைடு கேரக்டர்ஸ் பண்ண எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒருத்தர் கூட ஒரு குறை சொல்லாமல் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தில் தைரியமாக நடித்ததுக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக தயவு செஞ்சு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. அதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா தேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் படத்தை. தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு காசு கொடுத்து பாருங்கள், தப்பே இல்லை. கண்டிப்பாக ஒருத்தான படம் தான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் இப்போது படத்தை பார்த்தேன். இப்போது ஓடிடியில் தான் பார்த்துட்டு உடனே ப்ளூ சட்டை அவர்களோட ரிவ்யூ போய் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக ஏமாற்றமாக தான் இருக்குது அந்த ரிவ்யூவை பார்க்கும்போது. ஏன் அவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி தெரில. நல்ல படத்துக்கும் ஏன் இந்த மாதிரி கேவலமான ரிவ்யூ பண்ணுறாருன்ட்டு பப்ளிசிட்டிக்காக இல்லை என்னன்னு சொல்லி தெரில. ஸோ கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். ஸோ தட்ஸ் எ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.